வெல்கம் டு திவின் வீடியோஸ். இந்த வீடியோவில் வந்துங்க நம்ம வந்து வெந்தய கீரை வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். நாம் வந்து தூக்கி எறிகிற தேங்காய் தொட்டி இருந்து அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேங்காய் திருவிட்டு நம்ம தூக்கி போடுறோமில்லங்க அந்த தொட்டி எடுத்துக்கோங்க. அந்த தொட்டிக்குள்ளே வந்து நான் வந்து வெறும் மணல் மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவுமே போடலைங்க. வெறும் மணல் மட்டும்தான் போடுறேன், ஒரு முக்கால் இதுக்கு போட்டிருக்கிற மணல். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த வெந்தயம் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அதை வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷம்தான் ஊற வச்சுருக்கிறேன். இந்த வெந்தயத்தை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். வெந்தய கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்து போய் நம்ம கடையில் வாங்குறதுக்கு ஈஸியாக நம்ம வீட்லேயே இது வந்து நம்ம செய்யலாம். ஒரு ஃபேமிலிக்கு வந்து இதே போதுங்க. 3 பேர் 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது போதுங்க. இந்த வெந்தய கீரை போதும். நம்ம வந்து இது போட்டு லேசாக மணல் மட்டும் மேலே தூவி விட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து தண்ணி வந்து நம்ம வந்து லேசாக தொளிச்சு மட்டும் விடணும், அப்படியே ஊற்றிடக்கூடாது. லேசாக நம்ம வந்து தொளிச்சு மட்டும் விடணும். இந்த மாதிரி தொளிச்சு மட்டும் விடுங்க. முடிஞ்சால் காலையிலையும் சாயந்தரம் 2 நேரமே இப்படி தொளிச்சு தொளிச்சு விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயக்கீரை வந்து வளர்கிறதுக்கு வந்து 1 வாரம் 10 நாள் இருந்தால் போதுங்க. இங்கே பாருங்கள், இந்த தொட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்க, லேசாக வருங்க. அப்படியே முளைப்பு வந்து வந்திருக்கு பாருங்க, பாருங்க உள்ளே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இது இன்னும் முளைக்கணும். இங்கே பாருங்க, இது பாருங்க எப்படி வளர்ந்துருச்சுன்னு பாருங்க. இது பாருங்க ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துக்குச்சு. இன்னொரு 2 3 நாள் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இதே தொட்டியில் வந்து நான் வேறு எந்த செம்மண்ணோ இல்லை உரமோ எதுவுமே நான் போடலைங்க, சும்மா மணல் மட்டும்தான் போட்டு வச்சேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதே போதுங்க. நம்ம 3 பேர் இருக்கிற 3 பேர் 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு நம்ம வந்து இது இன்னும் நல்லா வளர்ந்ததுன்னா இதை வந்து நம்ம வந்து ஒன்றா பச்சை பருப்புக்குள்ளே போடலாம், இல்லைன்னா துவரம் பருப்புக்குள்ளே போடலாம், இல்லைன்னா சும்மாவே வந்து இதை வந்து முளை வரைச்சி வைக்கலாம். நிறையா வந்து இது வெந்தயக்கீரை மூலமாக நம்ம செய்யலாங்க. நீங்களும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.